சுபத்ரா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு இங்கே பெண்கள் வந்து முன்னெடுத்து இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தது, பெண்கள் கூட்டு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போதே பயங்கர உற்சாகம். ஸோ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அருளார்முகம் என்னோட ஒரு 7-8 வருஷமான நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறது, நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களின் ஒருவர். மக்களுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாரான ஒரு நண்பர். அவர் பின்னாடி நீங்கள்லாம் நிற்கிறது தான் அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் அவர் கூட நிற்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் முதல்ல அவருடைய ஃப்ரெண்டாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு 20-25 வருஷமாக ஏதோ ஒரு சோஷியல் ஒர்க்கில் தான் இருக்கேன். ஸோ நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போது இங்கே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினுடைய நேச்சர், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஓவரால் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து எதுக்காக வந்து ஒரு விவசாயியை போய் ஒரு அரசாங்கம் வந்து குண்டர் சட்டத்தை போய் பிரயோகப்படுத்தணும். ஒரு மணல் கொள்ளை அடிக்கிறவங்க, ஒரு கஞ்சாவை கடத்துகிறவங்க கிட்ட தான் இந்த சட்டங்கள் பிரயோகிக்கப்படணும். ஆனால் ஏன் ஒரு விவசாயிக்கிட்ட இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், எம்பிஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் விவசாயிகள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் எம்பிக்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் வரும்? 0 தான் வரும் இல்லையா? ஸோ வந்து விவசாயிகள் இந்த நாட்டில் 45% பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. சிறு குறு தொழிலாளிகள், அந்த விவசாயம் அல்லாதவர்களுக்கு 93% பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது இவ்வளவு பெரிய பாப்புலேஷனாக இருக்கக்கூடியவங்க, இதுக்கு அடுத்தது இன்னும் பெண்கள் வந்து 50% வந்து பாப்புலேஷனில் இருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் எம்எல்ஏஸாக இருக்காங்க, எம்பிஸாக இருக்காங்க, விவசாயிகள் எத்தனை பேர் எம்எல்ஏஸாக இருக்காங்க, எம்பிஸாக இருக்காங்க, யாருமே இல்லை. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய இது ஒரு பிரதிநிதித்துவ அரசாங்கம் அப்படின்னா மக்களின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டியவங்க தான் அங்கே இருக்கணும். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே பிரதிநிதிகளாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. இவர்கள் எல்லாமே வந்து பணக்காரர்களின் பிரதிநிதிகளாகத்தான் இருக்கிறாங்க, இல்லையே விவசாயிகளின் பிரதிநிதிகளாக அரசாங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் இருப்பதில்லை. ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம தீக்காமல் வெறுமனே கட்சிகளை மட்டும் மாற்றுறதுனால இதுக்கான தீர்வு வரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இப்போ நிறைய பேர் புதுசாக அரசியலுக்கு எல்லாமே வர்றாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் வந்தாலோ அஜித் வந்தாலோ அதனால் வந்து மாற்றங்கள் வராது. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பிரதிநிதிகளாக அரசியலுக்கு அரசாங்கத்துக்கு அனுப்புவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளணும். அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்முடைய பிரதிநிதிகளாக நமக்காக தியாகம் செய்பவர்களை நாம் எப்படி வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புறது, நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அந்த வழியை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னு நான் எல்லாரையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு பயம் என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷனோட சண்டை போட வச்சே நம்மளை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இது வந்து எல்லா போராளிகளுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. மற்றபடி என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள். சிறைக்கு சென்றவங்களை விட அவங்க வீட்டில் இருந்த அவங்களுடைய அம்மாக்கள், மனைவிமார்கள், அவங்களுடைய மகள்கள் இவங்களை தான் நான் முதல்ல வந்து பாராட்டுறேன். அவங்க இல்லாமல் வந்து இது வந்து சாத்தியமாயிருக்காது. அதுக்கு அடுத்தது என்ன ஆனாலும் என் மண்ணுக்காக நான் வந்து எத்தனை நாள் நாள் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தியாகங்களை வந்து நான் வணங்குறேன். ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் பாலிடிக்ஸில் ரீசெண்டாக கற்றுக்கிட்டது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ். தியாகங்கள் செய்பவர்களே தலைவர்கள் ஆக முடியும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா நமக்கான விடுதலை ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.